ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் டிக்டேஷன் ரேட் வந்து நைன்டி வேர்ட்ஸ் பர் மினிட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டார்ட் நண்பர்களே நாட்டில் இன்று உள்ள முக்கியமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காண எண்ணை அழைத்து கைத்தறி விழாவில் பங்கு பெற செய்ததற்கு நன்றியினை தெரிவித்து கொள்கிறேன் கைத்தறி என்று நான் சொல்லும்போது அது இலட்சக்கணக்கான குடும்பங்களில் வாழ்க்கையை அவர்களின் எதிர்காலத்தை உள்ளடக்கியது ஆகும் கைத்தறி நெசவாளர்களுக்கு நிம்மதி ஏற்படவும் அவர்களுடைய சிக்கல்களை தீர்க்கவும் இத்தகைய கண்காட்சிகள் நடைபெறுகின்றன கைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் வாழ்வாங்கு வாழ மக்கள் அனைவரும் ஆதரவு அளித்திட வேண்டும் கைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் எத்தகைய தியாகங்களை செய்கிறார்கள் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க மறந்துவிடக் கூடாது வெளிநாட்டினரும் நமது நாட்டில் இருப்பவர்களும் கைத்தறி துணிகளை வாங்கி நெசவாளர் பெருங்குடி மக்களுக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் கைத்தறி நெசவாளர்கள் கடமை ஆற்றுவதை பாராட்டுவதை விட அவர்களை வாழ வைக்கும் நல்ல எண்ணம் ஏற்பட்டு இருப்பதற்காகத்தான் நான் இதை குறிப்பிடுகிறேன் இந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் செயல்பட்டால் கைத்தறி தொழிலில் ஈடுபடுபவர்களின் வாழ்க்கையில் துன்பங்களோ தொல்லைகளோ ஏற்படாது கைத்தறி நெசவாளர்கள் மச்சு வீட்டில் வாழ முடியாவிட்டாலும் குச்சி வீட்டிலாவது அவர்களை வாழ வைக்க வேண்டாமா அவர்கள் துணிகளை நெய்யும் போது ஒரு இலை அறுந்துவிட்டாலும் அதை சரிபடுத்த எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது நேரில் பார்ப்பவர்களுக்குத்தான் தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்கிற துணிகளை நாம் வாங்கி ஆதரவு அளிப்பது நம் கடமையாகும் துணி வாங்க நாம் கொடுக்கிற பணத்தால் பயனடைபவர்கள் யார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தி ஒரு தத்துவத்தை சொன்னார் நம் நாட்டின் பொருளாதாரம் வெள்ளையர்களால் சுரண்டப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக அதை குறிப்பிட்டார் அதாவது அவர்கள் நமது நாட்டில் உற்பத்தியாகும் பஞ்சை வெளிநாட்டிற்கு எடுத்துச்சென்று அங்கே ஆலைகளில் நூற்று துணியாக்கி திரும்ப நமது நாட்டிற்கு துணியை கொண்டு வந்து நம்மிடமே விற்று கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறார்கள் ஆகையால் நாமே பஞ்சை நூலாக்கி கைத்தறி மூலம் துணி நெய்து ஆடை தயாரித்து கொள்வோம் என்ற தத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைத்தார் அமரர் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கைத்தறி தொழிலுக்கு முன்னுரிமை அளித்தார்கள் என்பதோடு கைத்தறி நெசவாளர்களுக்கு வாழ்வு அளிக்க வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டினார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நாம் தர்மம் செய்கிறோம் என்றால் அந்த தர்மம் எதற்கு பயன்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும் ஒரு பள்ளி மாணவனுக்கு படிப்பதற்கு பணம் கொடுத்து உதவுகிறோம் என்றால் அது தர்மம் அந்த மாணவன் படித்து பட்டம் பெற்று தன்னை போல பலரை உருவாக்க காரணமாக இருப்பான் நாம் செய்கிற தர்மம் எதற்கு பயன்படுகிறது என்று பார்க்க வேண்டியது மிக அவசியம் நாம் கொடுக்கிற காசில் கள்ளக்கோல் வாங்கினால் அது தர்மம் அல்ல கருவூல கணக்கு இயக்குனர் சென்னை அவர்கள் செயலாளர் நிதித்துறை சென்னை அவர்களுக்கு எழுதும் கடிதம் ஐயா சார்நிலை பணியாளர்களுக்கான கணக்கு தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் வரும் மே மாதம் முதல் தேதி ஆரம்பிக்கப்படும் ஆதலால் இம்மாதம் முதல் வாரத்திற்குள் உங்கள் துறையிலிருந்து அவ்வகுப்புகளில் சேர விரும்புவோருடைய பட்டியலையும் மனுக்களையும் சென்னை சம்பள கணக்காயருக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வகுப்புகளுக்கு வருகை தருவது கட்டாயம் என்று வகுப்பில் சேர விரும்புவோருக்கு தெரிவிக்க வேண்டும் வகுப்புகளுக்கு வராதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் இத்துடன் கொடுக்கப்பட்டுள்ள இடங்களில் எந்த இடத்தில் நடக்கும் வகுப்பில் சேர விரும்புகிறார்கள் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டும் உங்கள் துறையிலிருந்து அனுப்பப்படும் மனுக்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து அனுப்பவும் மனுக்கள் அனுப்புவதற்கான கடைசி நாள் இம்மாதம் ஏழாம் தேதி ஆகும் வகுப்புகள் ஆரம்பிக்கப்படும் என்பதற்கான சரியான தேதி பின் சென்னை சம்பள கணக்காய்வாளரால் மனுதாரர்களுக்கு தெரிவிக்கப்படும் தங்கள் நம்பிக்கை உள்ள ஸ்டாப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்